ஹாய் ஹலோ வெல்கம் பேக் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன வீடியோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் ஹார்ட் ரேட் சென்சார் ஹார்ட் ரேட் மானிட்டர் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது எப்படி ஹார்ட் ரேட்டை வந்து மெஷர் பண்ணி சொல்லுது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு வெர்ஷன் பார்த்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்ட்ரைட் சென்சார் பற்றின ஒரு ஹிஸ்ட்ரியும் நம்ம பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் ரேட் சென்சார் அதனுடைய வேல்யூவை வந்து அக்யூரஸியான ஒரு வேல்யூவை கொடுக்கறக்காக என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுது எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு அக்யூரசியை வந்து நம்ம பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நம்ம சேனல கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஒப்பீனியன் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் க்ரோத்தாக இருக்குது கண்டினியூஸாக வீடியோ பார்க்கலாம் ஒரு அஞ்சு ப்ரைமரி சேலஞ்சஸ் இருக்குது ஒன்று வந்து ஆப்டிகல் நாய்ஸ் ரெண்டு ஸ்கின் டோன் மூணாவது வந்து கிராஸ் ஓவர் ப்ராப்ளம் நாலாவது சென்சார் லொக்கேஷன் அஞ்சாவது வந்து லோ ப்ரிஃப்யூசன் இந்த அஞ்சு தான் பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூரஸியான வேல்யூவை பெறுறதுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் நாய்ஸ் இந்த ஆப்டிகல் நாய்ஸ் அப்படின்னா என்னன்னா இந்த சென்சார்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த லைட் பீம் வந்து நம்மளுடைய ஸ்கின்னை ஊடுருவி நம்மளுடைய மசில்ஸ் ஊடுருவி பிளடில் போய் டச் ஆகிட்டு ரிட்டன் வந்து சென்சார்க்கே ரிட்டன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படி வரக்கூடிய அந்த லைட் பீமை வந்து நம்மளுடைய சென்சார் கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படி வரக்கூடிய லைட் பீமுக்கு பதிலாக நம்மளுடைய ஸ்கினில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகலாம் அல்லது வந்து நம்மளுடைய மசில்ஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய லைட் பீமையும் மெஷர் பண்ணிருச்சு அப்படின்னா அதனால வந்து நம்மளோடைய ரேட் வேல்யூ வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போது இந்த லைட் பீம் வந்து மாறி மாறி நம்மளுடைய சென்சார் மெஷர் பண்ணிருச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஆப்டிக்கல் நாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்கின் டோன் இந்த ஸ்கின் டோன் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஸ்கின்னுடைய கலரை பொறுத்து நம்ம ஸ்கின்னில் வந்து ஏதாவது பச்சை குத்தி இருக்கிறோம் அப்படின்னா அதனால வந்து அந்த அக்யூரஸியான ஒரு வேல்யூவை பெறுறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ நான் அதனால கூட நம்மளுடைய அந்த லைட் பீம் வந்து மாறி ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் வந்து ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கோம் ரிங் போட்டிருக்கோம் ஒரு செயின் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம உடம்புல ஏதாவது ஒரு மெட்டல் ஐட்டம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த மெட்டல்னால கூட ஒரு வேல்யூ வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தேர்ட் ஒன் வந்து கிராஸ் ஓவர் ப்ராப்ளம் அப்படின்னா என்னன்னா ஏ அண்ட் பி அப்படின்னு ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டோம்னா ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்குது சிம்லராக அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் நம்ம கவுண்ட் பண்ணணும் அப்படி ஏ வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இடையில பி வந்துச்சு அப்படின்னா அது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிறனால பியையும் நம்ம ஏன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிடுவோம் இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ்லாம் ஏற்படும் இதே மாதிரி தான் வந்து நம்ம ப்ரோக்ராமிங்லேயும் ஏற்படும் அதை தான் வந்து கிராஸ் ஓவர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எதுனால நடக்குது அப்படின்னா ஹார்ட் பீட்டை மெஷர் பண்ணுற நேரத்தில் அந்த பிளட் ஃப்ளோ வந்து ஸ்பீடாக இருக்கும்போது ஸ்லோவாக இருக்கும்போது அங்கே வந்து அந்த பிளட் வச்சு அதோட கவுண்டிங் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் வந்து வந்து கிராஸ் ஓவர் ப்ராப்ளம் ஒன் சென்சார் சென்சார் வந்து எந்த இடத்துல நம்ம பொருத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய வேல்யூ வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு எந்த இடத்துலலாம் வந்து அதிகமான நம்மளுடைய ஹார்ட் பீட்டை வந்து நம்ம பாடி ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ரிஸ்ட் அதே மாதிரி ஆங்கிள் அதுக்கப்புறம் நெக்ல அப்புறம் ஃபோர்ஹெட் நம்மளுடைய தலையில ஸோ ப தலைப்பகுதி காது இதெல்லாமே கூட நமக்கு அதிகமான ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கக்கூடிய பகுதிகள் அந்த இடத்துலலாம் மெஷர் பண்ணோம் அப்படின்னா இன்னும் அக்யூரஸியான ஒரு வேல்யூ பார்க்க முடியும் இது தவிர வேறு எங்கேயாவது நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு அந்த அளவுக்கு ஒரு அக்யூரஸியான வேல்யூ வந்து மெஷர் பண்ண முடியாது அதனால் வந்து நம்ம எந்த இடத்துல நம்மளுடைய சென்சார் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று லோ ப்ரிஃப்யூசன் அப்படின்னா நம்ம வந்து எந்த இடத்துல சென்சார் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம சென்சார் வந்து அக்யூரஸியான ஒரு வேல்யூவை மெஷர் பண்ணுறக்கு அது வந்து தெளிவாக அதுக்கான டேட்டா கிடைக்கிற மாதிரியான இடமா இருக்கணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ ப்ரிஃப்யூசன் அப்படிங்கிறது ஸோ இது வந்து எந்த மாதிரி இடம்னா நம்மளுடைய ரிஸ்ட்டு நம்மளுடைய ஆங்கிள் நம்மளுடைய காது பகுதி இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலேயும் நம்மளுடைய நரம்புக்கும் நம்மளுடைய சென்சாருக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஸ்கின்னும் அதுக்கப்புறம் நேராக நம்ம வெயின்ஸ் தான் இருக்கும் இடையில வந்து இந்த மசில்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி ஃபேட் இருக்கிற மாதிரியான பகுதி கிடையாது நம்மளுடைய காது பகுதியாக இருக்கலாம் நம்மளுடைய ரிஸ்ட் பகுதியாக இருக்கலாம் நம்மளுடைய ஆங்கிளாக இருக்கலாம் இந்த இடத்துல எல்லாம் மசில்ஸ் அதிகமாக இல்லை அப்படி இருக்கும்போது ஈஸியாக வந்து அது மெஷர் பண்ணுறக்கு அந்த பிளட்டை வந்து மானிட்ரிங் பண்ணுறக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து லோ ப்ரிஃபியூஷன் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து சரியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அக்யூரஸியான ஒரு வேல்யூ வந்து மெஷர் பண்ண முடியும் சரியான ரேட்டை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம சில தவறுகளை செய்யாமல் இருக்கணும் சில விஷயங்களை சரியாக பண்ணணும் அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல வந்து நம்மளுடைய ப்ளட் ஃப்ளோ எந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாடியில் பார்த்து அந்த இடத்துல நம்ம வந்து ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணணும் எந்த இடத்துல வந்து நம்மளுடைய இதய துடிப்பு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ பாடி அந்த இடத்துல நம்ம மெஷர் பண்ணணும் அதே மாதிரி நம்ம வந்து சன்லைட் நம்ம மேலே படும்போது அந்த சன்லைட் படக்கூடிய இடத்துல நம்ம மெஷர் பண்ணோம்னா நம்மளுடைய சன்லைட்னால கூட இந்த சென்சார்லேருந்து வரக்கூடிய லைட் வந்து சரியாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாமல் போகலாம் அதனால் அந்த விஷயத்தை வந்து சரியாக பார்த்துக்கணும் <laughs> நம்ம வந்து பாடியில் வந்து அந்த சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னோட நல்லா டச் ஆன மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த சென்சார் எந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோமோ அந்த இடத்துல வந்து வேறு எந்த ஒரு கலைப்பொருட்களும் இருக்கக்கூடாது அதாவது நகைகளோ வெற ஒரு ரிஸ்ட்டு பேண்ட்ஸோ அந்த மாதிரி வேறு எந்த ஒரு ஆபரணங்களும் அங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சென்சார் வந்து நகராமல் நல்லா ஃபிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அக்யூரஸியான ஒரு வேல்யூவை பெறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்